வந்து ஒரு கள்வன். அவன் வைத்திருப்பதெல்லாம் திருட்டுப்பொருள். பாஸ்ட் தன்னுடைய சக கூட்டாளிகளான என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் உலக விஷயங்களாகவும் பற்றுக்களாகவும் வச்சு நம்மளை வச்சு பண்ணிட்டு இருக்கான். உணர்ந்தவர் வந்து இதை வந்து அட்வான்ஸாக வந்து சொல்கிறார், பி கேர் சொல்கிறார். அந்த உயிர் அந்த தேகத்தை தன்னுடையதாக வச்சுக்கிட்டு அந்த இடத்துல திருட்டு பொருட்களை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டோம், அதை வாழ்க்கைன்னு சொல்றோம். ஆனா ஆமா, நான் அனுபவிக்கிறதுக்கு அந்த ஸ்தலத்தை வச்சுக்கிட்டு இருக்குல்ல, உயிரை பிடிச்சிக்கிட்டு தானே பண்ணுது. உயிர் ஒன்றும் தெரியாது இல்ல, பாவம் இல்ல, அது அதனால அது எல்லா இன்ப துன்பங்களை வந்து மனசுக்கு அனுபவிக்கிற எல்லா இன்ப துன்பங்களும் நேரம் உடம்ப தானே தாக்குது. மனசு கூட உடம்ப தானே தாக்குது. மனசுல தானே அவமானப்படுறீங்க, மனசுக்கு தானே லாஸ். உங்க பேக்கெட்ல அந்த 5 கோடி இருந்தா என்ன, இன்னொருத்தன் பேக்கெட்டுக்கு போனா என்னன்னு உங்களால விட முடியலையே. ரெண்டுமே பொய்னு தெரியலையே. அவங்ககிட்ட இருக்கிறதும் பொய், உங்ககிட்ட இல்லாம இருக்கிறதும் பொய், இல்லாட்டி உங்ககிட்ட முன்னாடி இருந்ததும் பொய் அப்படின்னு பொருள் சம்பந்தமா உங்களை உருட்டி விட்டுடுச்சா இல்லையா? நான் பாவம் உடம்பு வழியா தானே இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். உணர்ந்தவர் தீர விசாரிச்சிருக்காரு, அதனால எஃப்ஐஆர் கிளீனா உங்ககிட்ட சப்மிட் பண்றாரு. இப்போ இதை இவன் பண்ற மாதிரி சோழராஜா பண்றாங்க, வந்துடுச்சா இல்லையா? செகண்ட்ஸ்ல வெளில வந்துடுச்சா இல்லையா? ஆனா இவங்க கிடையாது, இவங்க நிரபராதி. ஏன்? இவங்க ஆன்மவஸ்துவ ஞானத்தை தான் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு அவரே வெளில வெளிப்படுவார். இவங்களை வெளில கொண்டு வரத்துக்கோசம், இவங்க ஞான நிலையை, இவங்க பக்குவப்பட்ட நிலையை, இவங்க தங்களை அவனிடம் அர்ப்பணித்ததை உலகத்திற்கு தெரிவிக்க சரித்திரபூர்வமாக அதை பண்றாரு. நம்ம கொடுத்த வாய்ப்பு அப்படியே யூஸ் பண்றோம். இவன் இவன் வச்சு இவனும் இவனுடைய குரூப்பும் வச்சு வாழறதுக்காக இங்க வந்திருக்கு. அது இல்லாம பண்ணிட்டு இருக்கோம்ல, இவனாக வாழும் ஒவ்வொருத்தரனும் அது இல்லை இல்ல, கரெக்டா? இங்கதான் குரு வந்து பரம்பொருளுடைய ரூபமாக வந்து விடுவிக்கிறார். அது அது காமிக்க போறாங்க. என்ன அதிகாரம் வருது பாத்தீங்களா? அவ்வளோன்னா எவ்வளோ சின்சிரிட்டி, நேர்மையினுடைய உச்சம் இல்லை. எங்க இருந்தா உங்களுக்கு அருகதை வருங்க? ஒரு நாள் வாழ்க்கையில நிம்மதியான தூக்கம் வரணும்னா கூட நிம்மதியான தூக்கம் பரம்பொருள் ஸ்தலம், கரெக்டா? அங்கதானே போய் உடம்பு போறோம். அங்க தூங்கணும்னா அந்த இடம் எப்படி இருக்கணும்? அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? உங்களுடைய எண்ணமா, உங்களுடைய உணர்ச்சிகளா? நான் என்னதுனுடைய களமா இருந்தாலே களவாடிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அவ்வளோ இம்பெக்கபிளா இருக்காரு அவர். அதனாலதான் வந்து ஒரே இது அவருக்கே கெடு போடுறாரு. போய நீயும் ஆட்டமும் இத்தோட நிறுத்திக்கும். அதிகாரம் வரணும் இல்லை, உள்ள இருந்தா வரும். நம்ம பண்ண வேண்டியதை பண்ணா வரும். அது உள்வாழ்தல், உள் நிற்றல், பிளைண்ட் பிலீஃப். பிளைண்ட் ட்ரஸ்ட் வந்து பிளைண்ட் பிலீஃப். குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கப்படாமே இருக்கு. நம்ம இல்லைன்னா வச்சுக்கணும், அவ்வளவுதான். பூரா நடக்கும். அவர் தோட்டம் தர்றது கூட அந்த அளவுக்கு இருக்கு. நம்மளுடைய ஆன்மீக ஞானம் திருமால் வெளிப்படுறது கூட இருக்கும். கடவுளர் நிலைகளெல்லாம் கூட நம்ம கற்பிச்சு, அதான் சார், எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏத்தினுமார் பேருருவில் அப்பொருளை காண்வழியது ஆயினும், பகவானுடைய பாட்டு. எந்த நீ எப்படி இப்ப என்ன வேணா சொல்லு, கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லு, இஸ்லாம்னு சொல்லு, தாவோயிசம் சொல்லு, புத்திசம் சொல்லு, என்ன வேணா சொல்லுப்பா, எப்படி நீ பண்ணாலும் அந்த பொருள் வரும். உன்னுடைய புத்தி எந்த அளவுக்கு அதை சங்கல்பிக்கின்றதோ அது தோற்றம் கொள்ளும். யார் எந்த பெயரை வைத்து எந்த ரூபத்தில் துதித்து வழிபட்டாலும் நாமரூப பேதங்கள் அற்ற அந்த பரிபூரண பரம்பொருளே காண்பதற்குரிய மார்க்கம் அதுவே ஆகும்.
ஆனாலும் தனது யதார்த்தமான உண்மை எப்படி வேணா அவர் காட்சி கொடுப்பார். நீ கேட்கிற மாதிரி, நீ அல்லாஹ்னா அல்லாவா வருவார், நீ ஜீசஸ்னா ஜீசஸா வருவார், நீ மாரியம்மான்னா மாரியம்மா வருவார், உங்க குலதெய்வம் காவல் தெய்வமா வேணாலும் வருவான். ஒரு குழந்தைக்கு வந்து எங்க அம்மாவை காப்பாத்து, எங்க அப்பாவை காப்பாத்து, என்ன காப்பாத்துன்னு சொன்னா கூட வருவான், எல்லாத்துக்கும் வருவான். ஏன்னா அவ்வளோ எளி. அதான் சொல்றாரு இந்த பாட்டில், உருவ வழிபாடு உருவமற்ற பரம்பொருளை காண்பதற்கு உரிய வழியாகும் ஆரம்பம் என்று பகவான் கூறுகிறார். நாம ரூபமற்ற வஸ்துவிற்கு ஒரு நாமத்தையும் ரூபத்தையும் கற்பித்து வழிபடுவதனால் அந்த வஸ்துவை இவன் கற்பித்த உருவிலும் பெயரிலும் காணலாம், ஆனால் அது உண்மை தரிசனமாகாது. எப்பெயரிட்டு எவ்வுருவில் ஏத்தினுமார் பேருருவில் அப்பொருளை காண்பழியது ஆயினும் அம்மெய்ப்பொருளின் உண்மையில் தன் உண்மையினை. உன்னோட ரியாலிட்டி என்ன? இதை இந்த மாதிரி நினைத்தவன் எவன்? நாம ரூபமாக நீதான வடிச்சிருக்க, நீதான மதத்தை நம்பிட்டு இருக்க, நீதான மத கோட்பாடுகளை மத சித்தாந்தங்களை நம்பிக்கை மயமாக உடம்ப தூக்கிக்கிட்டு போற வர மனசுல தாங்குற என்னென்னவோ பண்ற தன் உண்மையினை ஓர்ந்தொடுங்கி அதுல அது என்ன உண்மை, இது என்ன உண்மை பார்ப்பவன் எவன், வழிபடுபவன் எவன், அதுபஸ்திரிடுமா இல்லையா, துதிப்பவன் எவன், அந்த பொருளில் ஏற்றுபவன் எவன், அந்த நாமத்தில் அந்த உருவத்தில். இது உண்மை தரிசனம் ஆகாது. துருவன், மார்க்கண்டேயன், பிரகல்லாதன் போன்ற பக்தர்கள் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் தரிசனம் பெற்றதாக புராணங்களில் கூறப்படுகிறது. ஆனால் அந்த பக்தர்கள் சிவ விஷ்ணு தரிசனங்களுக்கு பிறகும் தபமியற்றி முடிமான ஞான நிலையை அடைந்திருக்கிறார்கள் என்பதை வரலாறு கூறும். வரலாறு ஹிஸ்டரி வரலாறுக்கும் உண்மையாகும். அதனால் தெய்வ காட்சிகளினால் உண்மை காட்சியாக ஆத்மாவை காண முடியாது என்பது கருத்து. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்.